ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. நேற்று தாங்க மறந்து போன டிக்டாக் உதயா சம்பந்தமா பரபரப்பா வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க சுப்புலட்சுமி. இந்த வீடியோ அந்த சுப்புலட்சுமி ஆட்ரஸ் மட்டும் கிடையாதுங்க, சுப்புலட்சுமியோட ஃபேன்களையும் சரிங்க கொள்ள காண்ட ஆக வச்சது கூட சொல்லலாங்க. இந்த மாதிரி உதயா விபத்துக்கு உள்ளான பேருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு சுமதி வீடியோ போட தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த மாதிரி அவர் உதயா இறந்து போயிட்டாரு. ஸோ அது சம்பந்தமா ஏன் வீடியோ போடல சொல்லி கேள்வியும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உதயாவோட மரணத்துல மர்ம இருக்கு, அதுவும் சுமதி மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சுமதியோட சர்க்கிள்ல உதயா ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நண்பர்களுக்கு மேல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு நண்பரு கார் எல்லாம் வாங்கியிருக்காரு, அது என்ன விஷயம் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேனத்தனமா வீடியோ போட்டிருப்பாங்க. அதுவும் வீடியோவோட டைட்டில பார்த்தா உதயாவோட சாவையில மர்மம் இருக்கு, மக்கள் என்ன ஏமாளிகளான்னு அப்படி சொல்லி கேட்டா இருப்பாங்க. அதாவது இந்த வீடியோல இந்த சுப்புலட்சுமி ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இது சம்பந்தமா நானே வந்து பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டேன், அப்படியே நானே வீடியோ எடுத்து திட்டு விட்டலாமான்னு பார்த்தேன். ஏன்னா இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன், ஏன்னா இதுக்கு தகுந்த ஒரு பதிலடி வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க வந்துச்சு ஒரு நல்ல ஒரு பதிலடியும். அதாவது உதயா சம்பந்தமா ஏகப்பட்ட நியூஸ் ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியல. சுமதியா வீடியோ போல சொல்லி கேக்குறாங்க ஒரு ஈத்தரமான கேள்வி. அதாவது தன் கணவரை இழந்த பெண் சோகத்துல இருக்கும் போது அவங்க கணவரை பத்தி அழுதுகிட்டு சோகமா இருப்பாங்களா, இல்ல வீடியோ போட்டு அந்த துக்க செய்தியை பகிர்ந்துகிட்டு இருப்பாங்களா? இதுதான் வேலையா அவங்களுக்கு நான் கேக்குறேன். அதாவது இது சம்பந்தமா அவங்களோட ஃப்ரெண்டுகள் கூட சரிங்க அந்தந்த விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாங்க. அதாவது அவங்களோட இறுதி சடங்குல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரவுடி பேபி சூர்யாங்க அந்த சுப்புலட்சுமி கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த சுப்புலட்சுமி போட்ட வீடியோக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தாங்க அதே டிக்டாக் ஃபேமிலியில இருக்கிற அனு செல்வா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. அதாவது உதயக்கு என்னன்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. அனு செல்வாங்கிற அந்த யூடியூப் சேனல் இருக்கிறவங்க உதயக்கு என்னன்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. அந்த வீடியோ தாங்க தாறுமாறா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிற மாதிரி அவங்கவுங்க ஷேர் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் யோசிச்சு வீடியோ போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்ச் பண்ணியாச்சு என்ன நடந்துச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு வீடியோ பார்த்துருக்கலாம். இல்லையா சம்பந்தப்பட்ட ஆளுங்க கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கால் பண்ணி டீடைல் கிளியர் பண்ணிருக்கலாம். அதை விட்டு மர்மமா இருக்கு குருமமா இருக்குன்னு என்ன பேச்சு இது? ஆக்சுவலி உதயாவுக்கு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தாங்க. லாஸ்ட் மந்த்ல தாங்க உதயாவுக்கு என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க சொல்லிட்டு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சுமதி வீடியோ போறாங்க. அது மட்டும் இல்லாம நான் உதயாவை வந்து கூட இருந்து பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோல கூட அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. உதயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவு திரும்பது ரொம்ப நாளிகே ஆகும், அதனால டாக்டர் உதயா கூட இருந்துகிட்டு பேச்சு குத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடிக்கடி மியூசிக்க கேட்க வைக்க சொல்றாங்க உதயாவை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுமதி வீடியோ போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வருதுங்க. என்னம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டேன் அடிக்கடி வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமலை நிறைய பேர் திட்டுறாங்க. அதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே பார்த்தாங்க. அதாவது வீடியோ போட்டாலும் பிரச்சனை, வீடியோ போடாம இருந்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரி தாங்க இருக்குது இப்ப சூழ்நிலை. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பேபிங்கிற சுப்புலட்சுமி பேசிட்டு வராங்க. உதயாவுக்கு முந்தா நாள் நைட்டு வாக்கில் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்காங்க, அதே மாதிரி காய சம்பந்தமாக ஏகப்பட்ட ஆபரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லோ பிபி வந்திருக்காங்க. ஸோ இதனால நேற்று காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயா இந்த உலகத்தை விட்டு போயிருக்காருங்க. ஆனால் இந்த சுப்புலட்சுமிங்கிற பொம்பளை போட்ட வீடியோவை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஹெல்பிங் மைண்ட்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு பையனை வச்சு உதயோட ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 நன்கொடலாம் பண்ணாங்க. அதாவது ஹெல்பிங் எல்லாம் பண்ணலாங்க, ஒண்ணுமே பிரச்சனை, ஹெல்பிங் எல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பண்ணி புட்டு அதுல கணக்கு பாக்குறது தாங்க ஒரு கேவலமான விஷயமா எனக்கே தெரியுது. இதுல வேற வீடியோல பேசும்போது கொஞ்சம் பேரை வர கூட சேர்த்துக்கிறாங்க. எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கும் வரும், உங்க சார்பா நான் கேட்கற மாதிரி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. சோ அந்த வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரமான பதிலடியே வந்துச்சுங்க, ஓகேங்களா? அதாவது இந்த அசிங்கம் இந்த சுப்புலட்சுமிக்கு தேவையாங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ எல்லாம் இருந்தது. அதாவது உதயவோட நண்பர்களும் பரபரப்பா நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி உதயவோ சம்பந்தமா ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மதுரைக்கு வாங்க, என் போன் நம்பர் கூட கொடுக்குறேன். உதயவுக்கு எவ்வளவு மருத்துவமனையில செலவாச்சு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசிங்கம் தேவையா இந்த சூர்யாவுக்கு? உடனே வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டு திருப்பி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோல எனக்கு வந்து சில டவுட் எல்லாம் இருந்தது, மர்மமா இருந்துச்சுன்னு நான் சொல்லல, சொன்னேன் அப்படி அப்படி சொல்லிட்டு மாத்தி அப்படியே நாக்கெல்லாம் பெறலுது. ஓகே
ஓகேவா? எவ்வளவு வார்த்தை அந்த வீடியோல சுமதி மேல சந்தேகம் இருக்கு, சுமதியோட ஃப்ரெண்டு அவங்க உதயோட ஃப்ரெண்டு அவங்க மேல சந்தேகம் இருக்கு, கார் வாங்கினா போல என்னன்னு. அதாவது ஒரு மீடியா ஒரு செலிபிரிட்டிங்கிறாங்க, ஒரு பேசும்போது ஒரு ஆதாரபூர்வமா பேசணும்ல, தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு அது ஒரு கெட்ட பேர் தானே. அது புரிஞ்சுக்கிற நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த வீடியோல கூட சரி ஒரு குறிப்பிட்ட சில பேரை டார்கெட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தோணியில தாங்க பேசியிருக்காங்க அந்த வீடியோ. ஆனா அவங்க வீடியோக்கு கீழே கிட்டத்தட்ட 600-700 கமெண்ட்டுக்கு மேல வருது, ஓகேங்களா? அத்தனை பேரும் இந்த சுப்புலட்சுமிங்கிற இந்த ஹாயாவை கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க கமெண்டாலாம் பார்த்த பாருங்க. நான் எப்பா எனக்கே வந்து ஐயே நடா இதுன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பொம்பளை வீடியோல டிலீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அது ஒரு ரெண்டாவது வீடியோ போட்டு பிரைவேட்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் இன்னும் டிலே பண்ணுற மாதிரி தெரியல போல் இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் அவங்க டிலே பண்ணுறாங்களா இல்லையான்னு. பொதுவாக யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸுங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க வீடியோ போடுவாங்க. ஆனால் இந்த சுப்புலட்சுமி ஆயா என்ன பண்ணுவேன்னா ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது பிடிக்காதவங்களை ஃபாலோ பண்ண வச்சு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி வீடியோ போட்டு வெறுப்பேற்றுறது. இந்த சுப்புலட்சுமி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி நான் பேசுறது தான் ரைட்டு, நான் கரெக்டாக பேசுகிறேன், நின்று பேச சொல்லிட்டு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு மனநிலை இருக்காங்க போல் இருக்குங்க. ஸோ இந்த கேட்குற கேள்வியை அந்த பொண்ணு வீடியோ போட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு டவுட்டாக இருக்குமா கிளியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். சரி வீடியோ பண்ணி கூட கேட்டுருக்கலாம் சொல்லி வச்சுக்கோங்க. சரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டு கேட்டுக்கலாம். எதுக்கு கரெக்டாக இந்த டைம் போட்டு ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு மேலே மேலும் அந்த பொண்ணோட மனசை ஏங்க கஷ்டப்படுத்தணும்? இது ஒரு ஈத்தரமான ஒரு செயலாக தெரியலையா அவங்களுக்கு? இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா அப்படியே மனுப்புறாங்க பாருங்க. ரெண்டாவது வீடியோவில் நான் பேசின பிறகு தான் இது உண்மை என்ன சொல்லி எனக்கு தெரிய வந்தது, நான் இந்த மாதிரி பேசுறதுனால தான் அவங்க பதிலே சொல்கிறாங்க சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காமெடியாக தான் தெரியுது. எவ்வளோ பெரிய இதுவா நான் கேட்குறேன், ஒன்றுமே புரியல. ஸோ இந்த பொம்பளை வீடியோ போட்டதே தப்பில்ல, ரெண்டாவது வீடியோ போட்டு அதை மறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணது பாருங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு நாதரத்தனமாக தெரியல. இந்த பொம்பளை வீடியோ போட்டாலும் சரி வீடியோ போட வந்தாலும் சரி நான் சம்மந்தப்பட்டவங்க வீடியோ போட்டு கிளியர் பண்ண தான் போகிறாங்க. இதில் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி முண்டிக்கிட்டு சி ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரிய சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த சுப்புலட்சுமி தன்னுடைய பெண்மையை மறந்து என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான அரைக்கையாக தெரிகிறாங்க. ஸோ உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுறாங்க சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர்டன் சீ தட்டா பா பாய்.